நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து என்னோட பெரிய ஷீட் ஒன்னு வச்சிருக்கேன், நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ உண்டு. நெட்வொர்க் மேல இருக்கக்கூடிய கான்பிடன்ட் வந்து இருந்தீங்க சார், நல்லா ஹெவியா இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. என்ன எங்கூட்டு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் எல்லாம் நான் உணரணும், எங்கூட்டு இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் அடுத்தவங்க சொல்லி மாத்துறத விட என்னுடைய தவறுகள் என்ன என்ன அப்படிங்கறத நான் உணர்ந்தால் மட்டும்தான் வந்து இதுல கரெக்டா என்னுடைய டீமை வழி நடத்த முடியும். ஒரு சின்ன பர்த்டேயும் கூட நீங்க மிஸ் பண்ணாம விஷ் பண்றீங்க, கரெக்டா செய்யறீங்க, என்னால வந்து சில விஷயங்கள் வந்து தொடர முடியாதுல்ல. அதுக்கு காரணம் வந்து இருக்கு, உனக்கு காரணம் சொல்லக்கூடாது, நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் காரணம் சொல்லக்கூடாது. ஷோங்கிறது ஒரு காரணத்தினால நான் அந்த 8 to 11 வந்து என்னால பேச முடியறதில்ல. 11 பின்னாடி யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு வந்தா என்னுடைய ஒர்க் ஜாப ஸ்கிப் ஆயிருது, அதுல வந்து பெரிய தப்பு பண்றேன் சார். நான் என்னுடைய டீம்ல இப்ப டெப்த்ல இருக்கக்கூடியவங்களுடைய நேம் எல்லாமே நான் யோசனை மைண்ட்ல வச்சிருப்பேன், ஆனா கூப்பிட்டு பேசுறது இல்லை. இன்னைக்கு இந்த டைம்ல நான் கட்டாயமா அன்பர் சார் பேசுவாரு அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு ஷெட்யூல்ட நான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புரிதல் வந்தது. நான் எப்படி ஃபாலோ பண்றேன்னு சொல்லிடுறேன். நான் வந்து என்னோட பெரிய ஷீட் ஒண்ணு வச்சிருக்கேன், அந்த ஷீட்ல எல்லாரும் பேரும் எழுதி வச்சிருவேன். எல்லாரும் பேரும் அதுல பின்னாடி வீக் போடுறேன், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த இதுக்குள்ள 1 week. அப்ப வந்து நேம்ஸ் இருக்கும், அந்த சைடு ஷீட் இருக்கும். சோ அவ்வளவு ஒரு பேரும் 4 to 5 இருக்கும், இல்ல நிறைய பேர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேரும். அப்ப வந்து நான் ஏன்னா கரெக்டா ஒரு 3-4 கூட எல்லாரும் கூட கனெக்ட்ல இருக்கணும். இப்போ நான் வந்து இப்போ நம்ம டீம் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க, பட் இனிஷியலா ஸ்டார்டிங்ல நடக்காது. கஸ்டமர் இல்ல, கொஞ்சம் காலியா இருக்கு, ஒருத்தர் இல்ல அப்படின்னா என்னப்பா எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, என்னது என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கேப்ல ஒரு போன் அடிச்சுட்டு அல்லது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டுட்டு. இப்போதைக்கு பெஸ்ட் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு. வாய்ஸ் ரெக்கார்டு, ஆமா சார், இது கரெக்ட் சார். இது வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நிறைய ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஒரு மெசேஜ் போட்டு விட்டா நீங்க சொன்னது போய் சேர்ந்துட்டு அவங்க எப்ப ஃப்ரீயா இருக்கும் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. பாத்துக்கலாம். சோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு காரணம் காட்டிட்டே இருக்காம அந்த பதில ஒரு 2 ஒரு மெசேஜ் அடிச்சு விட்டாச்சு. இன்னைக்கு ஒரு 10 மெசேஜ் அனுப்பினாலே நீங்க வந்து கனெக்ட் இருந்த மாதிரி ஆயிடுச்சுல. எஸ், ஆமா சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார். அது ஒரு பெரிய விஷயம், அது மாத்தலாம். அன்பர் சார் மெசேஜ் அனுப்பிச்சு, அந்த விஷயம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கிடையாது ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ உண்டு. சும்மா போயிட்டு ஒரு 4 பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சரி சரி 2 லாகின் ஆயிடுச்சு ரெண்டு ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு மெசேஜ் வந்து இருக்கும். அந்த கடைசி 3-4 பண்ற அந்த மெசேஜ், அந்த 4 பண்ற கால் வந்து ஸ்கோர் செமையாயிரும். என்ன போதும்
சும்மா தூங்கிட்டு எங்கேயாவது கல்யாணத்துக்கு காய்ச்சலுக்கு சுத்திட்டு இருப்போம்னு சொல்றோம், எப்பா போன் வந்துட்டு போ வேலையை பார்ப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு நாள் ஜாயினிங் வர்றதுக்கு அவங்க அவங்க சிந்தனையை வந்து அந்த அந்த திசையை நோக்கி போறதுக்கு நம்மளோட வாய்ஸ் ரொம்ப உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே இன்னைக்கு ஸ்டில் நான் இப்ப வந்து ஒரு ரெண்டு விஷயத்த நீங்க வந்து ரொம்ப கவனம் பாருங்க. ஒரு நெட்வொர்க் துறைங்கிறது நல்ல துறை, அது வந்து யாரும் வந்து குறை சொல்ல முடியாத ஒரு துறை. நெட்வொர்க் நம்புனீங்க அப்படின்னா அடுத்து இந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் என்னன்னு யோசிங்க, அதுக்கு அடுத்து உங்களை நம்புங்க. நீங்க உங்களை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு ஏனோதானோ ட்ரை பண்ணி பாக்குறேன், வந்ததுக்கு பின்னாடி நாம ஏதாவது கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கா நான் சொல்லித்தரேன், ஆனா வந்து கல் வீசி பாக்குறேன் அதுக்கு பின்னாடி வந்தா பார்த்து போன போட்டு அப்படின்னா உன்ரோட்டு நான் டைம் செலவு பண்றது தேவையில்லாத போகும். நான் அது இன்னொரு நபரை நான் போய் பாத்துட்டு போறேன். நெட்வொர்க் நல்ல துறை, 10 தடவை கேளு, 20 தடவை கேளு, அது எப்படி நல்லது எப்படி கெட்டது அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்க தயார். அப்ளைன் சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் அப்படிங்கிறாங்க, எதை வச்சு அப்ளைன் சம்பாதிச்சு நீங்க எத்தனை பேருக்கு அப்ளைன் சம்பாதிச்சு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டா சோ அதுக்கு பதில் வர்றதில்ல. இல்ல அதான் நம்ம நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான், ரெண்டு பேரு ஒண்ணு வந்து சந்தேகத்துல இது சரி வருமா வராதான்னு ஒரு சிந்தனையில இருப்பாங்க, சொல்லி கொடுக்கலாம். ஆனா நம்ம இவனை தோக்கடிக்கணும்னே ஒரு முடியல இருப்பான் அவன். அத கப்பல்ல ஓட்ட ஓடுற கேஸ், கப்பல்ல அவன்கிட்ட வந்து நம்ம தூரம் இருக்கிறது நல்லது. இப்போ நான் யூடியூப்ல செக் பண்ணிட்டே இருப்பேன், அப்பப்போ வந்து எவனாவது ரெண்டு கிட்ட வந்து போட்டு போவான், யார் யார் எங்கெல்லாம் அநியாயம் பண்ணாங்களோ அதான் நம்ம எண்ணி வந்துட்டு போவோம். சரி ஓகே, அப்போ யாராவது ஒருத்தர் வந்து டீசெண்டா பேசினா அவங்கள்ட்ட ரேடியோ ஸ்டேஷன் ஒருத்தர் பேசினா நெட் மார்க்கெட்டிங் ரொம்ப மோசமா யாருமே ஒன்றும் பிடுங்க முடியாது எல்லாம் பெரியவங்க தான் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதுனான். நான் அவன் லாங்குவேஜ் சொன்ன, நான் பிடிங்கி கட்டுற வாரியா 10 லட்சம் ரூபா தரேன் நீ பெட்டு வைக்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க டோன் எல்லாம் அப்படி மாறி போச்சு. இல்ல சார், நான் பண்ணும் போது எங்க அப்ளைன் சம்பாதிச்சாங்க நான் சம்பாதி, எப்ப நீ சேலஞ்சுக்கு வரையாதுன்னு கேட்டேன். அதாவது ஒழுங்கா பேசுறவங்க ரிப்ளை பண்ணும் போது அவங்க அவங்க போனே மாறி போச்சு, என்ன ஒண்ணு முடியாது அப்படி செய்யாது இப்படி செய்யாது எழுதுனது எல்லாம் மாறி போச்சு. அப்படியே குறைஞ்சி இல்ல சார் எங்க கம்பெனில அப்படி நடந்துச்சு எங்க இதுல செய்யல அப்படி சொல்லிட்டு போ, அதுக்காக நீ மொத்தமா வந்து ஒருத்தர் போட முடியாது அப்படின்னு சொல்லாது அப்படின்னா அவரு இப்ப கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அந்த ஆட்கள் யாருன்னு பாக்கணும், இவன் அறியாமையில சண்டை போடுதாரா இல்லாட்ட திமுரு உடிச்சு போய் இவன் எதை இடத்துல நம்மளுக்கு தோக்கடிதான் மெயினா இருக்கானா அப்படின்னா எவனாலும் தோக்கடிப்பான், ஐயா போ சாமி ஆளை விடு நீ நீ சரியான ஆளு எங்களுக்கு ஒன்று தெரியாது நீ போப்பான அனுப்பி வச்சிருந்தோம் அவன்கிட்ட போய் நம்ம அவசியம் இல்லை. அதுதான் எவ்வளவு பாமர மக்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் நம்ம ஜெயிக்க வைக்க வேண்டி இருக்கு சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கு, அவனை விட்டுட்டு இந்த மாதிரி லூசு கோயில போட்டு என் நம்ம மண்டைக்கா வச்சிருக்கோம். அவசியம் இல்ல சார், அவனை விட்டுட்டு நல்லது நெட்வொர்க்கு நம்புறாங்க அவங்கள நம்புறாங்க ஆனா அவங்க வேலை செய்யல. அப்ப அந்த வேலை செய்யல அப்படிங்கிறப்ப ஒரு காரணம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் போனேன் அவர் இல்ல, போன் அடிச்சா எடுக்கவே இல்லை, இந்த பிசினஸ் பத்தி யோசிக்கலாம்னு சொல்றாங்க. இது மாதிரி ஒரு நேற்று ஒரு ஆனமலை அப்படிங்கக்கூடிய இடத்துல நைட்டு 10 மணிக்கு பேசினேன் சார், ஒரு லேடி அவங்க வந்து கோவால வந்து டிஷர்ட் திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து கோவால ஸ்டால் போட்டு பண்றாங்க. சிங்கிள் லேடி சார், ஒரு நாளைக்கு எனக்கு 5000 ரூபாய் இல்லாம நான் தூங்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு போல்டா இருக்காங்க. ஆனா நெட்வொர்க் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி போய் அவங்கள பார்த்தோம், அப்புறம் நீங்க நெட்வொர்க்கே பண்ணாதீங்க, ப்ராடக்ட் எங்க ப்ராடக்ட வாங்கி யூஸ் பண்ணுங்க, இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் கூப்பிடுங்க, நான் உங்களை நெட்வொர்க் பிசினஸ் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க பிசினஸ் மேன், உங்களுக்கு பெரிய பெரிய உங்களை ஆண்டர்பிரினர்ஷிப்பா இருக்கீங்க, உங்களுடைய உழைப்புக்கு நான் தலை வணங்குறேன், ஏன் நீங்க இதை பத்தி கேட்க கூடாது, நீங்க நெட்வொர்க் பண்றதுக்கு நீங்க ஐடியா கொடுக்க கூடாது, இந்த ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுட்டு வந்துட்டேன் பாக்கலாப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. நேத்து அவங்க கூப்பிட்டாங்க, எனக்கு உங்களுடைய பிசினஸ் பிளானுக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க. நேத்து 7 மணிக்கு போய் உட்கார்ந்தேன் சார், நைட் 7 மணிக்கு உட்கார்ந்தோம். எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அஷூரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 இயர்ல 1 லேக் சம்பாதிக்கக்கூடிய நபரா நான் மாறுவேன்.
சோ எனக்கு அவங்க இருக்கு அவங்க இருக்கக்கூடிய கான்பிடன்ட் பாத்தீங்கன்னா 1 இயர் எல்லாம் வராது சார். 6 மாசத்துல அவங்களால மாத்த முடியும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்சியல் இருக்கு. நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து சேல்ஸ். நான் என்ன சொன்ன, நீங்க சேல்ஸ் பண்ண முடியும், பட் உங்க வீட்டு வேலைக்கு வந்த பொண்ணுகளுக்கு, வேலை கேட்டு வந்த பொண்ணுகளுக்கு ஏன் நெட்ஒர்க்கை பத்தி ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பின்னாடிதான், ஓ இது நாங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு 11 மணி 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து அந்த பிசினஸ் பிளான கேட்டாங்க. இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து எனக்கு இதுக்கு காலம் வந்து கிட்டத்தட்ட 3-4 மாதத்துக்கு மேல டைம் எடுத்துருக்கு சார். இப்ப நேர்ல வந்து நீங்க ஒருத்தர பாக்கீங்க அப்படின்னா முன்னாடி தெரிஞ்சது ஒண்ணு கிடையாது. காய்ச்சல் வருது அப்படின்னா காய்ச்சல் வரல, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிம்டம் உள்ள இருக்குன்னு இருக்கும் இல்லையா. ஏதாவது நம்ம மலையில நனைஞ்சிருப்போம் அல்லது தண்ணி பச்சை தண்ணி ஏதாவது குடிச்சிருப்போம். அந்த நான் அதை பத்தி பேசுறேன். இப்ப நம்ம கொரோனா வருதுன்னா நமக்கு எங்கயா நம்ம இம்யூன் சிஸ்டம் குறைய இருக்கு. அந்த இம்யூன் சிஸ்டம் எப்படி டெவலப் பண்ணும் அதை தான் பாக்கணுமே தவிர கொரோனா வந்துச்சுன்னு போய் பாக்குறதுல கோவிட் 19 வந்துச்சுன்னு பாக்கல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்து நம்ம மீட்டிங்க்கு போறோம், ஆனா நம்மள வந்து அவரு கண்டுக்க மாட்டேக்காரு, மீட்டிங் கேன்சல் பண்ற அப்படின்னா நம்ம அவரை எங்க மீட் பண்ண போறோங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம குடுக்கலன்னு இருக்கும். இல்ல இல்ல, அவர் எதுக்காக நம்மள மீட் பண்ண வராரு, அந்த ரீசன் வந்து சரியான ரீசன் குடுக்கல, அதனாலதான் அவங்கள லைட் எடுத்துக்கிட்டாருன்னு இருக்கும். இப்போ ஒருத்தட்ட வந்து நீங்க பிரசன்டேஷன் கொடுக்கீங்க, கொடுக்கும்போது சொல்றீங்க அவங்களோட ஒய் கண்டுபிடிக்கிறீங்க சரியா. சரி, யாரையாவது மீட் இப்ப நீங்க அந்த அவங்க அந்த கோவால அந்த அவங்க என்டர்பிரனர் பாத்தீங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் பிசினஸ் ஜாயின் பண்ணும், அதுக்கு ஒய் என்ன சொல்லுங்க. அவங்க ஏன் இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணணும், எதுக்கு அவங்க ஜாயின் பண்ணணும், அவங்களுக்குள்ள ஒய் என்ன. அவங்களுடைய ஒய் வந்து அல்டிமேட்டா வந்து பணம் சம்பாதிக்கிறது. இல்ல அதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கும், பணம் வந்து ஒரு ஒரு இண்டெக்ஸ் ஜெனரல், பட் ஜெனரலா ஒரு ஒய் இருக்கு, அந்த ஒய் சொல்லுங்க. இவங்களோட எல்லாத்தோடும் ஏதாவது ஒரு வகையில தொடர்பு வச்சிருக்கு, நான் நெட்வொர்க்கை பயன்படுத்துவேன் அப்படின்னாங்க. இது இது உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? அது அவங்க சொன்னதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது, புரிஞ்சுது. முதல்ல தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் பண்ணிருக்கலாம். கரெக்ட். எங்க சேலஞ்சஸ் இருக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு சொல்ல தெரியும், ஆனா நீங்களா சொல்லும் போது அது புரியும். நீங்க 3 மாசம் முன்னாடி அவங்களை மீட் பண்ணும் போது இந்த விஷயத்த சொல்லிருந்தீங்கன்னா 3 நாள்ல முடிஞ்சிருக்கும். 3 மாசம் வெயிட் பண்ணதே அதாவது அந்த அவங்க அந்த வயில வந்து இது செய்யலாம், இந்த கனெக்டிவிட்டி எல்லா மக்களையும் கனெக்ட் பண்ணலாம், இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அந்த பிசினஸ் உங்க பிசினஸும் மிஸ் ஆகாது, இதுவும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் சொல்லி இருந்திருக்கலாம். கரெக்ட் சார். உங்களோட பிசினஸ் பண்ணிக்கிட்டு 100க்கணக்கான பேர் கூட கனெக்ட் ஆகிக்கிட்டு உங்க பிசினஸ் டெவலப் பண்ணி இந்த பிசினஸ் டெவலப் பண்ணி ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் கொடுத்தா நீங்க கேட்க ரெடியா? அது நான் அது சொல்லல சார், சொல்லல, கரெக்ட், அந்த இடத்துல சொல்லல. கரெக்ட். 3 மாசம் நம்ம சும்மா சுத்திட்டு இருக்க ஞாபகம் இருந்திருக்காது, நமக்கு தேவை இருந்திருக்காது அப்படி சொல்றேன்.